ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்து ஸ்டேபிள் ட்ரீட். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுறா புட்டு தான் பார்க்க போகிறோம். சுறா புட்டு வந்து நீங்கள் வந்து சுறா மீன்லேயும் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது துண்டு மீன் இருந்தால் அதில் கூட பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு சுறா மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம வந்து இப்போ சுறா மீனை வேக வைக்கிறதுக்காக அது சேர்க்குறோம். அப்புறம் தாளிக்க பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கருவேப்பிலை, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து 1/8 பல் பூண்டு வந்து நல்லா சதைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1/25 வந்து ஒரு சின்ன வெங்காயம், அதை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு தக்கன நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் தேவைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள், அப்புறமா கொத்தமல்லி கீரை. வாங்க நம்ம இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுறா மீனை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். இதை இப்போ கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா உப்பு. இப்போ வந்து நம்ம அதில் சுறா மீனை சேர்த்து இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வேகணும். 5 நிமிஷம் ஒரு சைடும், 5 நிமிஷம் வந்து இன்னொரு சைடு மாட்டு போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை மூடி எதுவும் வைக்க வேண்டாம், இப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு அதை மாற்றி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் வெந்ததும் நம்ம வந்து இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம வந்து இப்போ ஆற வச்சு எடுத்துக்கலாம். அது ஆறட்டும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1 கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு வந்து கொஞ்சம் பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் போட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இப்போ வதக்கிக்கலாம். இதை வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மீன்லேயும் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்தா பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. அது ஒரு சைடில் வதங்கணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தோலையும் அதில் இருக்கிற முள்ளையும் நம்ம எடுத்துக்கலாம். முள் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். தோலையும் உரித்து மீனை வந்து நல்லா குட்டி குட்டியாக கை வச்சே பிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு மீன் வெந்துருச்சுன்னா தோல் ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம உதிர்த்து வச்சுருந்த மீனையும் போட்டு கிளறிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாவும் காரம் இருக்கும்னால நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பெப்பர் தூவி நம்ம இப்போ இறக்கிடலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுறா புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்